நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யூசல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யூசல் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த டிஆர்பி எப்போ வரும், இந்த டிஆர்பியில் ரீச் ஆகாமல், அதாவது வந்து உரிய கட் ஆஃப் கிடைக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன படிக்கலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற பதிவு தான் இது. ஸோ எல்லாமே நண்பர்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதான் எல்லாருக்கும் வந்து நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு பழமொழி சொல்வோம் பார்த்தீங்கன்னா, விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் நாலேஜ், நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து முயற்சி செய்து தவறாக முயற்சி செய்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்க ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த தேர்வாக இருக்கட்டும், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக டேலண்ட் உள்ளவங்க நிச்சயமாக இருப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு 10% வச்சுக்கலாம். மற்றபடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பல முறை முயற்சித்து வெற்றி கண்டவர்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்க எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிட்டு, 1000 முறை தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு முறை வந்து அவர் ஜெயிக்கிறார். ஸோ அது மாதிரி தான் இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வந்து ஒரே முறை ஒரு அட்டம்ப்டில் நான் ஜெயிக்கல, எத்தனையோ எக்ஸாம் எழுதியிருக்கேன். குரூப் 4லேருந்து குரூப் 1லேருந்து எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாம்னாலும் பண்ணுறது. இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற தேர்வுகளில் இருக்கிற தேர்வையும் நாம் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும். நாம் எய்ம் பண்ணுறது டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட, மற்ற விஷயங்கள் ஒரு சைக்காலஜியாக இருக்கட்டும் அல்லது வந்து பிற கேள்விகளாக இருக்கட்டும், அது சார்ந்த ஜிகேயாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேர்வுகள் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து மற்றவங்களாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் நம்ம அட்டன் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும். அப்போது வெறும் பிஜிடிஆர்பி மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ தேர்வு எழுதியாச்சு, நான் அடுத்து டெஸ்ட்டு போட்டு ரிசல்ட்டு போட்டு பாஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக போஸ்ட் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்கூல்ஸ் அப்கிரேடேஷன் இருக்கும், அதே மாதிரி சூப்பர் அனுவேஷன் சொல்லக்கூடிய அந்த ரிட்டையர்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து போஸ்டிங் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா அப்படின்றது இல்லை, அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நிச்சயமாக வந்து அடுத்த ஆண்டில் வந்து டிஆர்பி எக்ஸாம் வரத்தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெட் வந்துருச்சு, குரூப் 2 வந்திருக்கு, குரூப் 2A வந்திருக்கு, அடுத்து குரூப் 4 வரப்போகுது. குரூப் 2 மற்றும் 2A 5000 போஸ்ட் இருக்குது பார்த்துங்க, அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது. குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸு, அப்புறம் வந்து விஏஓ, இந்த மாதிரி உள்ள ஒரு 5000 போஸ்ட் வருது. இப்போ இதெல்லாம் வந்து நாம் வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஒரே எய்ம் வச்சுக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போய்கிட்டு மெல்மேலும் பரிசு எழுதி இப்போ கூட போகலாம். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு கிளர்க்காக சேர்ந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆனவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லா எக்ஸாமும் எழுதி, நிறைய எக்ஸாம் எழுதி கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களாம் எப்படி அப்படின்னா, எல்லா எக்ஸாமையும் எழுதணும். அதுதான் நான்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமும் எழுதும், என்னென்ன எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்களோ எழுதும். ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது, அது சம்மந்தமான புக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போக முடியும். பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் கூட ஜிகே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமானதும் இருக்கும். இப்போ குரூப் 2 2A வந்து மெயின் சப்ஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய நம்ம படித்த சப்ஜெக்ட், நீங்கள் பாட்டனியாக இருந்தால் பாட்டனி, ஹெமிஸ்ட்ரியாக இருந்தால் ஹெமிஸ்ட்ரி, காமர்ஸ் இருந்தால் காமர்ஸ், ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஹிஸ்ட்ரி. அப்போது சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்களா, பாடம் நீங்கள் வந்து 6வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் காலேஜ் பிஜி படிக்கிற வரைக்கும் உள்ள சிலபஸ் தான். புது புக்காக இருக்கலாம், பழைய புக்காக இருக்கலாம், மேட்ரு எல்லாம் ஒன்று தான், புதிய அப்டேஷன் மட்டும் பார்த்தா போதும். அப்போ சிலபஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த சிலபஸ் சம்மந்தமான புக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நமக்கு மெட்டீரியல் ரெடி. அது டெட்டாக இருக்கட்டும், அல்லது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அல்லது குரூப் எந்ததாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், எந்த தேர்வாக இருந்தாலும் சிலபஸ் என்பது நாம் படித்த பாடங்களினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். இது போக அந்த ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது. அது நம்ம எல்லா போட்டித் தேர்வும் எழுதும்போது நிச்சயமாக வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து அப்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நாம் எந்த போட்டித் தேர்வு எழுதுறதுக்கும் இது தயாராக இருக்கும். அதனால் பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ண இப்போ ரீசெண்டாக எழுதின அன்பர்கள், உங்களால் வந்து ஒரு உரிய கட் ஆஃப் எடுக்க முடியல, இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றவங்க, அடுத்த டிஆர்பியை எய்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போவே படிக்க ஆரம்பிச்சுருங்க, பிளான் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, வரக்கூடிய தேர்வு இப்போ 2 2A இப்போ அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு, அதுபோக குரூப் 4 வருது, அது அப்ளை பண்ணுங்கள். ரயில்வே என்ன போட்டித் தேர்வாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை அட்டன் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஒரே எய்மாக
இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவங்களாம் வந்து அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வேறு எழுதுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன் நண்பர்களே. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், அதுவும் தீயணைப்பு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். நல்லா போஸ்ட் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்து வந்துடுறாரு. ஸோ இது மாதிரி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக தான் எடுத்து வந்திருப்பாங்க. ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நானும் கூட அப்படி தான். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். சிறிது சிறிதாக இப்போவே நீங்கள் முயற்சி செஞ்சுருங்க, கடினமாக உழைங்க, எல்லா போட்டித் தேர்வையும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய பாடம்தான் நம்மளுடைய சப்ஜெக்ட், நம்ம படித்தது தான் திரும்பவும் நாம் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போடு நீங்கள் வந்து போட்டித் தேர்வை மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நாள் நீங்களும் வந்து அரசு ஊழியராக ஆக முடியும். உங்களுடைய எய்ம் கண்டிப்பாக நிறைவேறும், உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயரும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோல்வியை கண்டு எந்த விதத்திலும் தோல வேண்டியது இல்லை. இந்த ஒரு முறை மட்டுமல்ல வாய்ப்பு, அடுத்த முறையும் வரும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். அடுத்த முறை வரக்கூடிய தேர்வில் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்னா என்னென்ன தவறுகள் செய்தீங்களோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக். முன்னால் செஞ்ச தவறு என்ன, நாம் வந்து லெத்தார்ஜிக்காக இருந்திருப்போம், படிச்சிருக்க மாட்டோம், ப்ரிப்ரேஷன் கம்மியாக இருக்கும், இல்லை மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்காது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லை குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கலாம். அதனால் ஒரு வருடம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். இந்த சேனல் நீங்கள் அரசு ஊழியராவதற்கு கண்டிப்பாக துணை நிற்கும் என்று நம்பலாம். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கான ஆயத்த பணிகளும் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதும் இந்த சேனலுடைய நோக்கம்தான். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.